அரசியலில் குரல்களை எடுத்துக்கொண்டார். உண்மையிலே முதன் முதலில் ஒரு மேடையில் ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக டிக்கெட் எடுத்துக்கொண்டு மக்கள் கேட்ட முதல் குரல் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான ஒரு காந்த குரல், கம்பீர குரல். அது அடே அப்பா, அடுக்கு மொழியும் எதுவும் அவருடைய பேச்சு. மேடையில் பொடி போட்டுக்கொண்டே அண்ணா பேசுவார். எப்போ பொடியை எடுத்து போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது, ஆனால் பொடி போட்டுட்டு பேசிடுவார். அப்படியே ஆய் தெரிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாவை வேண்டும். இன்றே சித்திரையை சிறைப்படுத்தி விட்டு கொடுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்ற பாராட்டுக்குரிய பட்டம் எதற்கு? காட்டு கழித்திடவா? அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணை என கொண்டிடவா? பாக்கெட்லேருந்து பொடி மட்டை எடுத்து அந்த பொடியை எடுத்து எப்போ போட்டார்னு கூட தெரியாமல் போட்டு, ஆனால் தொண்டர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணா பொடி போட்டார், இன்னும் ஒரு மணி நேரம் பேச வர்றாங்க. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்ற அந்த கம்பீர குரல் தான் அரசியலில் ஒழித்த அந்த முதல் பெஸ்ட் வாய்ஸ். அதற்கடுத்து இன்னொரு குரல் மேடையில் ஒழித்தவுடன் கோடான கோடி ரசிகர்கள் மெய் சிலிர்த்து கைதட்டி, உலகத்திலேயே ஒரு அரசியல் தலைவருக்கு அப்படி ஒரு குரல் வேற எந்த தலைவனுக்கும் அமைந்ததாக இதுவரைக்கும் சரித்திரத்திலே இல்லை. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம். என்ன குரல் பாருங்க. இன்னைக்கு நம் தமிழக முதல்வர், இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சராக இன்று அருமையான ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நம்ம தலைவர் அப்பாவோட குரல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு? அப்பெல்லாம் குமரேசன்லாம் இல்லை, அப்போ குமரேசன் இந்த மாதிரி மருத்துவம் செஞ்சிருப்பாரு, அவருக்கு தெரியாமல் போயிருக்கார். தன்னுடைய தந்தையாரின் குரல் வர வேண்டும் என்பதற்காக புளியாங்காதென்றிருக்கார். புளியாங்காயை ஒவ்வொரு தடவையும் அப்படி தின்னு அந்த புளிப்பு சாறு இறங்க இறங்க குரல் வந்து இந்தங்கிறது இந்த அப்படின்னு வந்துடும். புளியாங்காய் சாப்பிட்டு என்னுடைய தந்தையின் குரலை நான் பெற்றுக்கொண்டேன்னு இன்றைய முதல்வர் தன்னுடைய தந்தையின் குரலை பெறுவதற்கு அப்படி ஒரு முயற்சி எடுத்தார். அது மாதிரி குரல்கள்லாம், அரசியல் குரல்கள் நிறைய இருக்கு. வாய்ஸஸ்ங்கிறது எப்படிப்பட்ட குரல்கள் வந்து எப்படி மாறுதல்களை எல்லாம் கொடுத்துருக்கு. இன்னைக்கும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒழித்த அந்த குரல் இன்னைக்கு கேட்டாலும் எந்த இடத்திலும் அவரை பார்த்திராத ஆட்கள் கூட கைதட்டுவாங்க அந்த குரல். அந்த குரலை இப்போ நான் பேசுகிறேன், அந்த குரல் தொடங்குனே கைதட்டிடுவாங்க. நம்ம பயிலே அதே நீரோவில இட்லியும் குழா புட்டும் செஞ்சு வாயில உடனே அந்த மெல்லிய குரலுக்கும் வந்துடுவார். கியூபர் போனியாங்கிறத முதன் முதல்ல தன்னுடைய இரு குரலிலும் காண்பித்தவர் யாருன்னா நடிகவேல் எம்.ஆர். ராதாங்கிற அற்புதமான நடிகர். ஆரம்ப காலத்தில் இருக்க பாடகருடைய குரல்லாம் பார்த்தீங்கன்னா, தியாகராஜ பாகவதருடைய குரல் பார்த்தீங்கன்னா 7.5 கட்டையில் ஒரு 50% லேடி வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அவருடைய குரல். அவருடைய பாட்டு ஒன்று பாடுறேன், அது ஆண் பெண் கலந்த ஒரு குரல். அது மனமேனி வாழ்த்துவாய் தினம் வாழ்த்துவாய் கனவெனோ வாழ்வில் கலங்கி வாடாதே காதலை மாந்தரை புகழ்ந்து வாடாதே காம மோக மதவைரி கவசமாய் கர்ம வினை சோழுலக வாதனையில் கருமாறி மனமோடு துயருறாமல் நிரந்தரம் மகிழ்ந்து வர சுகம் தரவும் மானமேனே. இதுதான் அவருடைய குரல். அம்பனம் கண்ணில் தோன்றது கடை கண்பார். காதல் பாட்டு கேட்டீங்கன்னா சாரிகேசி ராகத்தில் உன்னை நயந்து நான் வேண்டிய ஓர் முத்தம் ரம்பா சுவாமி. அது
அது எது தியாக ராஜகுமாரி எது தியாகராஜபாதர்னு கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றாதான் இருக்கு. அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுப்பாரு, அதை பார்க்கறதுக்குனே எங்கள் அப்பா 50 தடவை போயிருக்காரு அந்த படத்துக்கு. அது அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய காட்சி. தியாகராஜபாதருடைய குரல் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்த பிஇ சின்னப்பா வாய்ஸ் கொஞ்சம் மேன்லியாக இருந்துச்சு. அதனால் அதை எல்லாரும் அப்படி ரசித்தாங்க. யார் இது பிஇ சின்னப்பா டே அப்பா சுவாரஸ்யம் வசேகர கண்கள் சேதரும் முகம் சந்திர பிம்பம் சுவாரஸ்யம் நின்றாடிடும் ஓவிய பெண்ணால் வாய்த்தால் பெரிம்பம் சுவாரஸ்யம் அவர் குரல். இந்த குரல்கள்லாம் இப்படி வரிசையாக வந்துட்டு இருக்கப்ப இடையில பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஜெயராமன்ற குரல், இது எல்லாத்தையும் கலந்த ஒரு ஏழிசை மன்னன் அந்த குரல். அடே அப்பா என்று போய் நாளே வாராய் அப்படின்பார். உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் மேன்லி வாய்ஸ் சினிமாவில் யாருன்னா நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி தான். இந்த அற்புதமான மேன்லி வாய்ஸை முத முதல்ல சினிமாவில் கொண்டு வந்தார். அவரும் ஜிக்கியும் பாடுற ஒரு டூயட் பாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அற்புதமான பாட்டு. செந்தமிழ்நாட்டு சோலையில சென்று பாடி திரியும் பொங்குகில தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேனமுதைகின்ற வேளையில ஜிக்கியம்மா அப்படியே மெல்லிய குரல்ல கூட பாடுவாங்க. உண்மை என்று இங்கு இன்பம் இல்லை குற்ற துணை வேறு யாரும் இல்லை என் உயிரே தமிழ் காவியமே என்றும் ஒன்றாகவே வாழ்ந்திடலாம். அதுக்கு அவர் பதிலு அன்பில் விளைந்த அமுதே லவ் பண்றியா இல்லையா வெட்டி பிடி அந்த வாய்ஸ் அப்படி இருந்துச்சு. டிஆர் மகாலிங்கம் பி சுசீலா காம்பினேஷன் அந்த பாடகருடைய குரல்கள்லாம் பாருங்க இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தது. டிஎம் சவுந்தரராஜன் என்ற அற்புதமான மனிதனின் குரல் பாட்டு. இன்னைக்கு பாடகருடைய குரல்லாம் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் கேஜே ஜேசுதாஸ் அவர்களுடைய ஒவ்வொரு குரலுக்கும் நம்ம ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பாடகர்கள் என்ன குரலில் பாடுகிறார்கள் அது ஆண் குரலா பெண் குரலா யார் பாடியது என்பதை தெரிந்து கொள்வதற்கே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஜி ராமநாதன் என்ற இசையமைப்பாளர் 1958 அப்படிப்பட்ட ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு பாட்டும் அதை பாடிய டிஎம் சவுந்தரராஜனை அந்த மேற்கத்திய இசையோடு பாட வைத்து ஒரு மாபெரும் புரட்சி செய்தார் உத்தமபுத்திரன்ங்கிற படத்தில். யாரடி நீ மோகினி கேளடி என் கண்மணி ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடிவா காமினி. யாரடி நீ மோகினி அந்த அப்படிங்கிற சத்தம் பாருங்க அப்பா அது டிஎம்எஸ் கொடுத்தாரா சிவாஜி கணேசன் கொடுத்தாரான்னு சந்தேகமா இருக்கு. அப்படி இருக்கும் அதுல ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் ஒன்று சிவாஜி கணேசன் பண்ணியிருப்பார். அந்த ஃபாஸ்ட் வாக்கிங் தான் ரஜினிகாந்தினுடைய ஸ்டைலுக்கே அடிப்படை. அந்த உத்தமபுத்திரன் படத்தில் அவருடைய அந்த மூமெண்ட் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவருடைய பேச்சில் கேஷுவலாக கொடுத்தார். மேன்லினியஸை வச்சு எப்படி ஒரு சோக பாட்டை கவலை இல்லாத மனிதன் படத்தில் பிறக்கும் போதும் அழுகின்றாய் அங்கிற பாட்டை எப்படி கொடுத்தாங்க, பார்த்த ஞாபகம் இல்லையோங்கிறதுல ட்ரம்பட் எப்படி யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் அப்படியே ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி நிறைய பெரியவர்கள்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ரொம்ப அருமையான இதுவரைக்கும் மருத்துவ நிகழ்ச்சிகள் எத்தனையோ நாங்கள் போயிருக்கிறோம். மகரக்கட்டு மருத்துவம் இந்த மருத்துவத்தை அவர் உண்டாக்குறதுக்கு குமரேசன் சார் உண்டாக்குறதுக்கு காரணமே நான் தான்னார். என்னுடைய பட்டிமன்ற கேசட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், வாய்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு இடத்துல செல்வாக்கு இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அவருக்கு அங்கே நிறைய வாய்ஸ் இருக்குது. அப்போ வாய்ஸுக்கும் செல்வாக்குக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. டே இங்கே வாடான்னு கூப்பிட்றத விட டே இங்கே வாடா அப்படின்னா வர்றவன் வந்து கொஞ்சம் மெதுவாக வருவான், டே வாடா அப்படின்னு வரேன் சார் அப்படின்னு. அந்த குரலுக்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. அந்த கேசட்டில் நான் சொல்லியிருப்பேன், சிலருக்கு வந்து குரல் மாறி இருக்கும். நல்ல ஆள் உயரமாக கண்ணங்கரேன்னு மீசை வச்சுருப்பார், பெரிய இன்ஸ்பெக்டராக இருப்பார், டிஎஸ்பியாக இருப்பார். ஆனால் அவருக்கு வந்து குரல் பெண் குரல் மாதிரி ஒரு மெல்லிய தீச்சு குரலாக இருக்கு. அவர் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பாடுபடுவார்னு யோசனை பண்ணி பாருங்கள். கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொடுக்க வர்றான், ஐயா கம்ப்ளைண்ட் யா வீட்டில் வந்து இப்படி 25 போனாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஐயா. அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அப்படியே பார்ப்பான்,
சார் நீங்கள் தான் பேசுகிறீங்களா இல்லை யாரும் பின்னணியில் பேசுகிறாங்களா? உட்காருங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாருனா, நான் வேறு யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேங்க, உங்களை பார்த்தா திருடனை பிடிக்கிற மாதிரியே தெரியல, உங்கள் வாய்ஸே அப்படி இருக்கே, நீங்கள் எப்படி திருடனை பிடிப்பீங்கன்ட்டு அந்த வாய்ஸை வச்சு அவருடைய திறமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவான். அதே மாதிரி பெண்களுக்கு சில பேருக்கு அந்த ஆண் குரல் இருக்கும். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி, நான் பின்னாடி யாரும் அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்றாருன்னு, வாந்தான் தம்பி வாங்க காப்பி குடிங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் கையில் காப்பியை பிடிச்சா நீ குரலே இப்போ இருக்கே, காப்பி எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு மனசில். இந்த குரல் மாற்றம் என்பது அவங்களுடைய இயல்பை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. திருநங்கைகளுக்கெல்லாம் அந்த குரல் வந்து ஆண் குரலாக இருக்கிறதுனால அவங்க வந்து எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அவர் சொல்கிறார், அந்த திருநங்கைகள் அனைவரையும் என்னிடம் ஒப்படைத்தால் அவர்கள் அந்த பெண் ஆடையை அணிந்திருப்பவர்களுக்கு அதே பெண் குரலை என்னால் கொடுக்க முடியும்னு என்கிட்ட சேலஞ்சு பண்ணியிருக்காரு டாக்டர் குமரேசன். இந்த வயதிலும் இந்த தள்ளாத வயதிலும், அவர் தள்ளாத வயதா, நாங்கள் தான் கிழவி மாதிரி இருக்கோம். அவர் அவ்வளோ சுறுசுறுப்பாக இங்கேருந்து விறுவிறுன்னு ஓடியாந்து ரோட்டுக்கு வந்துட்டாரு. அப்படி ஒரு சுறுசுறுப்புங்கிறது அவர்கிட்டருந்து நான் உண்மையிலே அவரை பார்த்ததுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். இப்படிப்பட்ட அந்த குரல்கள் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம். அந்த வாய்ஸை இன்னைக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மேஜிக், ஒரு பெரிய மந்திரத்தை இன்னைக்கு நமக்கு வழங்கி கொண்டிருப்பவர் டாக்டர் குமரேசன். எங்கள் டாக்டர் அவர் பாருங்கள், ஒரு இடத்துலையாவது நிற்கிறார பார்த்தீங்களா, ஒரு இடத்துல அவரால் நிற்க முடியல. உண்மையிலே இப்படி ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனிதர், டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை அண்ணன். அண்ணன் தாத்தா என்ன வேணாலும் சொல்லலாம், அது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு மனிதர். அதனால் இன்னைக்கு ஒரு வாய்ஸுங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம், எத்தனை இளைஞர்கள் அந்த மெல்லிய குரல் காரணமாக ரொம்ப அருமையாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம டாக்டர் குமரேசனை நான் மனதார வாழ்த்துகிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிங்கம் வந்து அந்த கர்ஜனையோடு அப்படி பெழுகினா தான், கர்ஜித்தால் தான் சிங்கத்துக்கு மதிப்பு. அந்த சிங்கம் பூனை மாதிரி மியாவ் அப்படின்னுச்சுன்னா அந்த சிங்கத்தை நம்ம பக்கத்தில் போய் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அந்த சிங்கத்துக்கு மேலே நமக்கு பயம் ஏற்படுவதே அந்த கர்ஜனை மிக்க குரல் தான். அதனால் சிங்கத்துக்கு பூனையின் குரல் இருந்தால் அந்த சிங்கம் எப்படி எல்லோரும் தொட்டு விளையாடுகின்ற விளையாட்டு பொம்மையாக மாறிவிடும். அப்படி குரலால் மனமுடைந்து போனவர்கள், உளவியலால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லோரையும் அந்த குரலை உயர்த்தக்கூடிய, அந்த வாய்ஸை ரைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ஸ் கொடுக்கும் வாய்ஸ், அதான் வந்து நமது குமரேசனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பட்டம், த வாய்ஸ் கொடுக்கும் வாய்ஸ். அதனால் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த குமரேசனின் வாய்ஸ் இந்த உலகம் முழுவதும் பரவி, இந்தியாவிலே அவர் ஒருத்தர் தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்து கொண்டிருக்கிறார். இனி அவர் பல பேருக்கு இந்த பயிற்சியை அவர் கொடுத்து இந்த சிகிச்சை முறையானது உலகளாவிய முறை சிகிச்சையாக அது மாற வேண்டும் என்று உங்களுடைய பலத்த கரவொலியை எழுப்பி நம்ம குமரேசனுடைய புகழ் உலகமெங்கும் பரவுவதற்கு நமது மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி டாக்டர் குமரேசனின் திறமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று எங்கள் அன்பு அண்ணன் மாசு அவர்களிடம் என்னுடைய அண்ணனுக்காக வேண்டுகோள் விடுத்து இந்த அருமையான சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, நல்ல வாய்ஸ்னால் எத்தனையோ குரல்களில் என்னையால் பேச முடியும், பாட முடியும், அதற்கு இது நேரமில்லை என்பதை தெரிவித்து, நம்ம அமைச்சர் அவர்கள் இன்னும் பல பணிகள் அவருக்கு இருக்கின்றன, எனவே டாக்டர் குமரேசனின் பணிகள் மென்மேலும் வளரட்டும் வாழட்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறும்.